இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்சென்டிவ் ஸ்பைரோமீட்டர். நம்ம சுவாசத்தை நம்ம ஆக்சிஜன் சேச்சுரேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ். இந்த ஸ்பைரோமீட்டர் பாத்தீங்கன்னா யார் யார் பண்ணலாம், யார் யார் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு ஒரு கேள்வி நிறைய பேர் இருக்கும். வணக்கம் நண்பர்களே, என் பேர் டாக்டர் ஸ்ரீராம் கிருஷ்ணமூர்த்தி, எம்ஜிஓ மருத்துவமனையில் எலும்பு முறிவு மருத்துவராக இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்சென்டிவ் ஸ்பைரோமீட்டர், அதாவது நம்ம சுவாசத்தை நம்ம ஆக்சிஜன் சேச்சுரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ். இதற்கான ஒரு சின்ன எக்யூப்மெண்ட் இருக்குது, ஒரு மிஷின் மாதிரி, அது பேர் வந்து ஸ்பைரோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது நார்மலாக நீங்கள் ஃபார்மஸிலே கிடைக்கும், நீங்கள் பார்த்துருக்கவும் செஞ்சுருக்கலாம். அது ஒரு மூணு பால் இருக்கும், ரெட், எல்லோ, க்ரீன் சொல்லிட்டு ஒரு விண்ட் பைப் இருக்கும். அது மூலயமா நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது தான் ஸ்பைரோமீட்டர். நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், ஸ்பைரோமெட்ரி ஸ்பைரோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பைரோமெட்ரி அப்படிங்கிறது ஒரு டெஸ்ட், அது வந்து நம்ம லங்கோட கெப்பாசிட்டியை டெஸ்ட் பண்ணுற ஒரு டெஸ்ட்டுக்கு பேர் ஸ்பைரோமெட்ரின்னு சொல்லுவோம். ஸ்பைரோமீட்டர் இஸ் அ மிஷின் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தட் கேன் இம்ப்ரூவ் யுவர் லங் கெப்பாசிட்டி. அதுவும் குறிப்பாக இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்ம நிறைய பேரை இறந்துருக்கோம், ஆக்சிஜன் சேச்சுரேஷன் கம்மியாகிறதுனால. இந்த மாதிரி சினாரியோவில் இந்த காணொலி யூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு நம்ம இதை ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். பீங் அன் ஆர்த்தோபெடிஷியன், பொதுவாக நாங்கள் இதை வந்துட்டு எங்களோட ருட்டீன் டே டு டே இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ராக்சர்ஸில் லாங் டைம் பெட்ரிடனாக இருக்கிற பேஷண்ட்ஸ் இவங்களுக்குலாம் வந்துட்டு இதை வந்து ஸ்டாண்டர்டாக இதை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, நம்ம ஃப்ராக்சர் ஆகிட்டு பெட்டில் படுத்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு பார்ட் ஆஃப் தி லங் தான் வந்து வென்டிலேட் ஆகிட்டு இருக்கு, கீழ்பாகம் வந்து வென்டிலேட் ஆகாது. அதனால ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் வரலாம், அட்டலெக்டாக்சிஸ் வரலாம், நிமோனியா வரலாம். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்துட்டு ஸ்டாண்டர்டாக எல்லா பேஷண்ட்டுமே ஸ்பைரோமீட்டர் வந்து மேண்டேட்டரியாக பண்ண சொல்கிறோம். அது பண்ணும்போது அவங்களோட லங்கில் இருக்கிற எல்லா பார்ட்டுமே வந்து ஆக்டிவாக இன்வால்வ் ஆகுது ரெஸ்பிரேஷனில், அது மூலிமா அவங்க சேச்சுரேஷன் பெட்டர் ஆகுது. இது நார்மலாக நீங்கள் ஸ்பைரோமீட்டர்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபார்மஸியில் ஒரு பாக்ஸில் வைக்க நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனியாக அந்த விண்ட் பைப் ஒன்று இருக்கும், ப்ளஸ் அந்த மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த மூணு கலர் பால்ஸ், ரெட், எல்லோ, க்ரீன், ஆர் ரெட், எல்லோ, ப்ளூ, டிபெண்ட்ஸ் ஆன் வாட் கம்பெனி இந்த மேனுஃபேக்சரர்ஸ், நீங்கள் அதை பார்ப்பீங்க. இந்த பைப்பை வந்து இந்த மாதிரி அந்த கண்டெயின் அந்த மிஷினோட ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரீத்திங்கை ஸ்டார்ட் பண்ணோம். இது ரெண்டு வகையிலாக பண்ணலாம், ஒன்று வந்து நம்ம உள்ளே இழுக்கிறது, இன்னொன்று வந்து வெளியே ஊதுறது. நீங்கள் நேராக அந்த பந்து வந்து கீழே இருக்க மாதிரி யூஆர் டூயிங் இன்ஸ்பிரேஷன், அதாவது மூச்சு காட்டுற உள் வாங்குறீங்க. அதே மாதிரி நீங்கள் அதை திருப்பிச்சு பண்ணும்போது மூச்சை வந்து வெளியே விடுறீங்க. இது பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம லங்கில் நம்ம நார்மலாக நம்ம பேசும்போது, நம்ம நார்மல் மூச்சு காட்டு விடும்போதோ, நார்மல் சுவாசத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ml ஆஃப் ஆக்சிஜனையோ 500 ml ஆஃப் ஏரை தான் நம்ம வந்து இன்ஹேல் பண்ணுறோம். அந்த 500 ml தான் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன், டைடல் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 500 ml மேலே நம்ம லங்கில் பார்த்தீங்கன்னா இன்னொரு 1000 to 1500 ml ஸ்பேஸ் இருக்குது, அது பேர் வந்து டெட் ஸ்பேஸாகவே மாறிடுது. ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் நம்ம ஆக்டிவாக இந்த மிஷின் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரீத் பண்ணும்போது இந்த நம்ம சுவாசம் பண்ணுற அந்த காற்று வந்துட்டு எல்லா இடத்துக்குமே போய் ரீச் ஆகுது. நம்ம 500 ml தாண்டி இன்னொரு 1000 ml நம்ம வந்து இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம லங்கு கொடுக்குறோம். அந்த மாதிரி சீக்வன்ஸில் தான் வந்துட்டு அந்த லாஸ்ட்டாக இருக்கிற அல்வியோலைன்னு சொல்லுவோம், அல்வியோலை அப்படிங்கிறது நம்ம லங்கில் இருக்கிற ஸ்மாலஸ்ட் ஆஃப் பார்ட், அங்கே தான் வந்து ஆக்சிஜன் வந்து பிளட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த இடத்துல வந்து ரீச் ஆகணும்னா நம்ம இந்த மாதிரி டீப் எக்ஸசைஸ் பண்ணோம். நீங்கள் நார்மலாக டீப் ப்ரீத்திங் பண்ணால் மச் பெட்டர். அப்படி இல்லாதவங்களுக்கு இந்த இன்சென்டிவ் ஸ்பைரோமீட்டர் வந்துட்டு அதை வந்து ஒரு ப்ரொமோட் பண்ணும், நீங்கள் அதை பண்ணால் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் சேச்சுரேஷனும் ஒரு 2 to 3 points வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பெட்ரிடன் பேஷண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சினாரியோவில் கோவிட் பாசிட்டிவ் ஆனவங்க, சேச்சுரேஷன் கம்மியாக இருக்கிறவங்க, லாங் ஸ்டாண்டிங் லங் எயில்மெண்ட்ஸ் இருக்கிறவங்க, சிஓபிடி மாதிரி இருக்கிறவங்கலாம் அது கண்டிப்பாக பண்ணால் அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த ஸ்பைரோமீட்டர் பார்த்தீங்கன்னா யார் யார் பண்ணலாம், யார் யார் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு ஒரு கேள்வி நிறைய பேர் இருக்கும். யார் யார் பண்ணலான்னா கண்டிப்பாக எல்லாருமே பண்ணலாங்க, எக்ஸப்ட் ஃபார் ரிப் ஃப்ராக்சர். எல்லா சினாரியிலையும் எல்லோரும் பண்ணலாம், அது கண்டிப்பாக அதோட பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களோட நண்பர்கள் யாராவது இது சம்மந்தமாக தெரிஞ்சுக்கணும், ஆனால் தமிழ் தெரியாதுங்கிற பட்சத்தில் டாக்டர் விஜயகுமார் எங்களோட கொலீகா அவர் பண்ணியிருக்கார் இங்கிலீஷில் இதோட வேர்ஷன். அது நீங்கள் இந்த கீழே இருக்கிற வீடியோவில் பார்க்கலாம், கிளிக் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காணொலியில் பார்த்தோம், இது மூலயமா நீங்கள் இதிலிருந்து பலன் அடைஞ்சிட்டு உங்களோட ஆக்சிஜன் சேச்சுரேஷனை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு ஹெல்த்தியாக இருக்குங்கிறது நாங்கள் வந்து ப்ரே பண்ணிக்கிறோம். தேங்க்யூ.